ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராண்ட் சமையலில் நண்டு பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்டு பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் 10 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 1/2 கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுன்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணுன்றது தெரியும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கணும். பூண்டு, இஞ்சி, மிளகு சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் அம்மியில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகு அதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாத்தூள்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். இப்போ நண்டு ஆட் பண்ணிடலாம்.
நண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடணும். இதை நல்லா கலரி விட்டுடணும். எப்பயுமே நண்டு செய்யும்போது நான்ஸ்டிக் பேன்லலாம் செய்யக்கூடாது. நான்ஸ்டிக் பேனில் செஞ்சீங்கன்னா அந்த நண்டு கீழ்ச்சி அந்த நான்ஸ்டிக் பேன் வேஸ்ட் ஆகிடும். இந்த மரியம்பு கடாய் அந்த மாதிரியில் செய்யலாம். நண்டு வெந்துட்டுருக்கு. இது ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த நண்டு நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி 20 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்துடுச்சு. நண்டு பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.